ஹலோ தம்பி தலைவாஸ் வெல்கம் டு மை சேனல் யூ ஆர் ஹீரோ அண்ட் நான் உங்கள் கை. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் மியூசிக் ஃபைண்டர் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக மியூசிக் பிளேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது மியூசிக்கை ஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். எந்த மியூசிக் வேணாலும் நீங்கள் ஃபைன் பண்ணுற மியூசிக்கை இதிலேயே கூட ப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்கு நீங்கள் பயன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கூட இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக நீங்கள் பயன் பண்ணிக்கலாம். அதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் சாதாரணமாக ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்க எல்லாருக்குமே பயன்படும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுட்டீங்க. நம்ம போகிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ்னால் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு ஃபைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்லைன் காட்டிக்கிட்டு இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டேப் டூ சேஷம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா சேஷம். ஏதாவது மியூசிக்கை நீங்கள் பயன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நடுவில் உள்ள ஐக்கான கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு அளவு மட்டும் இருக்கும். உங்களோட மைக்ரோஃபோன் அளவு கேட்கும். அந்த அளவு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்டனிங்னு வரும். அதாவது இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ண ஆரம்பிச்சுட்டு சாங்கை இப்போ பேக்ரவுண்டில் ஏதாவது மியூசிக் ஓடிக்கிட்டு இருந்தால் அஞ்சு செகண்டுக்குள்ளேயே இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மியூசிக்கும் ப்ளே ஆகாததுனால நோ ரிசல்ட்டுன்னு உங்களுக்கு வருது. இப்போ நீங்கள் ஏதாவது மியூசிக் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உள்ள எல்லா மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஃபைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மியூசிக்குள்ளே போய் அதை ப்ளே பண்ணிவிட்டு இதில் உள்ள இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கை ஃபைன் பண்ணி காட்டுது. ஓகே, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூப்பில் உள்ள பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஃபைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக இதே ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் மூலமாக யூடியூப்க்குள்ளே போய் எந்த வீடியோவோட மியூசிக்கை நீங்கள் ஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மியூசிக்கை நீங்கள் ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஈஸியாக ஃபைன் பண்ணி கொடுத்துரும். எந்த இடத்துல இருக்குங்கிறத கரெக்டாக காட்டும். அதே மியூசிக்கு இந்த ஆப்புக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக கூட ப்ளே பண்ணிக்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு விக்கிபீடியாவோட ஒரு வீடியோக்குள்ளே போய் அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். இவர் பார்த்தீங்கன்னா இவரோட இன்ட்ரோவுக்கு ஒரு அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட் கேட்படுவார். அந்த டயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கரெக்டாக தெளிவாக தெரியும். ஸோ அந்த இடத்த செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே ஆக விட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது லிஸ்டனிங்னு வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணி சொல்லிட்டு ஸ்கெலட்டன் டோன்னு வருது. இப்போ இந்த ஸ்கெலட்டன் டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்புக்குள்ளே இல்லை, அதனால் ப்ளே ஆப்ஷன் வரல. இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு போய் யூடியூப்லேயோ இல்லை கூகுள் க்ரோம்லேயோ போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மியூசிக்கை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஓகே, அது மூலமாக நீங்கள் காப்பி பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு உதவும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஃபைன் பண்ண மியூசிக்லாம் கட்டிக்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் ப்ளே கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதில் ஏதாவது சர்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நீங்கள் இந்த சைடு ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கும். இதில் நீங்கள் ஸ்வைப் பண்ண உங்களுக்கு நிறைய சாங்கோட மியூசிக்லாம் வந்துட்டுருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக்னு ஒரு மியூசிக் ஆப்போட இது டையப் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அதில் உள்ள எல்லா மியூசிக்குமே இதுலேயும் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஃபைன் பண்ண எல்லா மியூசிக்குமே இதில் காட்டிக்கிட்டு இருக்கும். தேவைன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்காக கமெண்ட் செக்ஷனுக்கு வரும்போது ஒரு கமெண்ட்டையும் தட்டி விட்டுருப்பிடுங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேரையும் தட்டி விட்டுருங்க. அதோட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல்லைக்கான ஆலில் செட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க போகிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.